Hello friends, welcome. Welcome to my channel Achu's Curry World. நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஹோட்டல் ஸ்டைலில் ஃபிஷ் ஃபிங்கர். இது நம்ம ரொம்ப ஈஸியாக வீட்டிலே பண்ணிடலாங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் இங்கே போன்லெஸ் ஃபிஷ் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஃபிஷ் பேர் டிலாப்பியா ஃபிஷ். இது இங்கே ஃபில்லட் மாதிரி கிடைக்கும், அதனால் இது ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். இது நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபிங்கர் ஷேப்பில் நான் கட் பண்ணியிருக்கேன். ரொம்ப மெல்லிசாகவும் கட் பண்ணிடுறாதீங்க, கொஞ்சம் தடியாக கட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு பொறிக்கும் போது உடையாமல் வரும். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலா பார்த்துடலாம். இந்த மீனுக்கு தேவையான உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு ஹாஃப் டீஸ்பூன் ஜீரகத்தூள், ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் கார்லிக் பவுடர், கடைசியாக மிளகுத்தூள். உங்கள் கிட்டே கார்லிக் பவுடர் இல்லைன்னா நீங்கள் அதுக்கு பதிலாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் மீனில் சேர்த்துட்டு இந்த மீனை நல்லா ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சுக்கலாம். இப்போ கடைசியாக கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். இப்போது இது நல்லா மேரினேட் பண்ணிவிட்டு 15 மினிட்ஸ் ஊற வச்சுக்கோங்க. இப்போ இங்கே நான் வந்து 1/4 கப் மைதா எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக உப்பு மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலந்து வச்சுருக்கேன். சில பேர் இந்த மீன்லேயே மைதாவையும் முட்டையும் ஆட் பண்ணி கடைசியாக பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணுவாங்க. பட் அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு டெக்ஸ்சர் அவ்வளோ எதுவாக வராது, பிரெட் க்ரம்ஸ்லாம் உதிர்ந்த மாதிரி ஆகிடும். நீங்கள் தனியாக மைதா மாவில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முட்டை இந்த மாதிரி ஒரு முட்டையை அடித்து வச்சுக்கோங்க. அதில் டிப் பண்ணிட்டு கடைசியாக நீங்கள் பிரெட் க்ரம்ஸில் போடும்போது உங்களுக்கு டெக்ஸ்சர் நல்லா வரும், உங்களுக்கு பிரெட் க்ரம்ஸும் பிரியாமல் வரும். ஸோ இந்த மாதிரி நான் ஒரு முட்டை அடித்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம மைதா மாவில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முட்டையில் ஒரு கோட்டிங் கொடுத்துட்டு கடைசியாக பிரெட் க்ரம்ஸில் புரட்டிட்டு நம்ம பொரிக்க போகிறோம். இப்போது நான் இங்கே எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஒரு ஃபிஷ்ஷை எடுத்துகிட்டு நல்லா மைதாவில் ஃபஸ்ட்டு கோட் பண்ணிடலாம். நல்லா மைதாவில் கோட் பண்ணிக்கோங்க. எக்ஸஸாக இருக்க மாவை நல்லா டஸ்ட் பண்ணிவிடுங்க. டஸ்ட் பண்ணிவிட்டு இப்போது முட்டையில் போட்டுக்கலாம். முட்டையில் நல்லா புரட்டி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம பிரெட் க்ரம்ஸில் போட்டு இதை நல்லா கோட் பண்ணிடலாம். இந்த மாதிரி பிரெட் க்ரம்ஸில் நல்லா கோட் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிறத நல்லா தட்டிவிட்டு இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதே மாதிரி நான் எல்லா பீஸையும் பண்ணிக்கிறேன். இப்போது ஃபஸ்ட் பேட்ச் போடுறதுக்கு ஒரு 4-5 பீஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம். இப்போது இந்த சூடான எண்ணெயில் இந்த ஃபிஷ் பீஸ் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பொரிச்சிக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், உங்களுக்கு பிரெட் க்ரம்ஸ் வந்து பிரியாமல் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வந்தப்புறம் ஒரு டிஷ்யூ பேப்பரில் எடுத்துருங்க. இது பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இதில் எண்ணெய் கொஞ்சம் கூட குடிக்கல, பிரெட் க்ரம்ஸும் நல்லா கோட் ஆகிருக்கு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இது முள் இல்லாததுனால குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்நாக் கூட. இதை நீங்கள் ஸ்நாக்காகவும் சாப்பிட்லாம், இல்லை ஒரு அப்பிடைசராகவும் சாப்பிட்லாம். இது கூட நீங்கள் மயனைஸ் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் மயனைஸ் வைக்கலாம், இல்லை கெச்சப் கூட சர்வ் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.